ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிருக்கீங்களா இருக்கீங்களா? இந்த வீட்டில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான அழகான ஒரு இறால் கிரேவி, அதாவது ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஃபார்ம் ஹவுஸில் நம்ம வந்து இந்த ப்ரான் கிரேவி நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த இறால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவுண்டிங் இறால் தான், சைஸ் எல்லாமே பெரிய சைஸ் இறால், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நிறையா நம்ம வாங்கலை, அதாவது கொஞ்சமான நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு இறால்ங்க, பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்து அனுப்புவாங்க. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தலையை எடுத்துகிட்டு இந்த குடல்லாம் நம்ம வந்து நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த முதுகு பகுதியில் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னா அது வந்து நீட்டாக க்ளீனாகி வந்துடும். ஏன்னா இந்த குடலில் பார்த்திங்கன்னாக்க நிறையா மண் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னாக்கா மேல் நரம்பு தான் இது, இதில் நிறைய அந்த மண் இருக்கும். மணல் பார்த்திங்கனாக்கும் ரொம்ப நரைச்சி நரைச்சின்னு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் சாப்பிடும்போது. ஒரு சில இடங்களில் வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் குக் பண்ணி கொடுத்துருவாங்க, ரொம்ப நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் சாப்பிடும்போது. இது நம்ம ப்ராப்பராக அது மாதிரி தலையை நம்ம எடுத்துகிட்டு லேசாக நம்ம இதை எடுத்திங்கனாக்கும் வந்துடும். இது போக இந்த முதுகு பகுதியில் இந்த மாதிரி நம்ம வந்து லேசாக நம்ம வந்து பிச்சுட்டு நம்ம எடுத்தோம்னாக்கும் அந்த குடல் எல்லாமே நமக்கு வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா நிறையா மண் இருக்கும், பொடி பொடி மண் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி செஞ்சால் தான் வந்து இந்த ப்ரான் வந்து நம்ம நினச்ச மாதிரி அந்த டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். எப்பயுமே நீங்கள் சீ ஃபுட்டை பொறுத்தவரையுமே நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மீனாக இருக்கட்டும், இறாலாக இருக்கட்டும், கனவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணி ஒன்றுக்கு ஒரு மூணு முறை நம்ம வந்து அலசி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன மண் இருக்கும், தூசி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்லது. சம்டைம் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு சில பொருட்களில் வந்து கூட இருக்கும். இது இறாலை பொறுத்தவரையுமே வந்து கண்டிப்பாக கவுச்சி ஸ்மெல் உள்ளது தான் இந்த இறால். இதை நம்ம நல்லா நம்ம வந்து மூணு முறையாச்சும் நம்ம வந்து கழுவி நம்ம எடுத்துக்கலாம். கழுவி நம்ம எடுத்துட்டோம்னாக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஃபுட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா தான் நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிக்னிக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு நீங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிட்ட மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரான் கிரேவி நம்ம ஊரில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய இந்த ப்ரான் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான மெத்தட்லேயே உங்களை நாங்கள் சொல்லித்தரோம், கண்டிப்பாக அது எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் நம்மளோட சேனலை யாரும் பார்க்குற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. இப்போ ப்ரான் வந்து க்ளீன் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணது வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு அது நல்லது. ஏன்னா முன்னாடினே சொன்ன மாதிரி இதில் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். ஸ்மெல்னாக்கா பொதுவாக சீ ஃபுட்டில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த கவுச்சி ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். அதை நமக்கு வந்து நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு நீங்கள் செய்யும்போது நல்லாவே வந்து ருசியாக இருக்கும். ஒன்றுக்கு மூணு முறை நம்ம வந்து எப்போயுமே வாஷ் பண்ணி எடுக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான் அது. ஒரு முறை அலசி எடுத்தாச்சு, இன்னும் ரெண்டு முறை நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். நம்ம எந்தளவுக்கு நம்ம அலசி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த பொருள் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். இதில் சின்ன சின்ன மண் இருந்தாலுமே மண் எல்லாமே நமக்கு வந்து போயிடும். முக்கியமாக வந்து இறாலை பொறுத்த வரையுமே மண் இருக்கும், அந்த மண் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து அலசி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ப்ரானில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், கறி நல்லாயிருக்கும், கிரேவி தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ப்ரானுடைய டேஸ்ட்டே வேறு, சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னாக்கா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் வைஸ் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கூட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக நம்ம பாவித்தது எல்லாமே நம்ம பயன்படுத்துனது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயத்தில் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ருசி பார்த்திங்கனாக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம சீமை வெங்காயம் சொல்லுவாங்கள்ல பல்லாரி பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு உணவு முறை உணவு நீங்கள் செஞ்சாலுமே சரி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க, அதிகமாக இம்யூனிட்டி பவர் வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் நம்மளுக்கு இருக்குது. எப்போயுமே நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவே அது இருக்கும். அது வந்து நான் வந்து நேச்சுரலாகவே நான் வந்து உணர்ந்தது தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். எந்த கிரேவியாக இருக்கிற ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்தி பாருங்கள். இந்த ப்ரான் கிரேவி சின்ன வெங்காயத்தில் செய்கிறனால ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எப்போயுமே வழக்கமாக செய்யக்கூடிய இந்த ப்ரான் கிரேவி தான் இது. இன்றைக்கி உங்கள் வீடியோவுக்காக நாங்கள் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வந்தனால அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த ப்ரான் கிரேவி வந்து நீங்களுமே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிரேவி தான் இது. இது பார்த்திங்கனாக்கும் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, அப்புறம்
இடியப்பம் முக்கியமான இடியப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ப்ரான் கிரேவி வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து யார் வந்தாங்க, உங்கள் கெஸ்ட் யார் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்கன்றா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பேருமே சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி. எனக்கு இந்த மசாலா மிக்சிங் தான் அங்கே முக்கியமே, இதில் வேறு எதுவுமே கிடையாது. மசாலா மிக்சிங் நம்ம வந்து எப்படி நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெகுலராக நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுவீங்க, அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. சின்ன வெங்காயம் நமக்கு நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து வரப்போகும்போது ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும், அந்த ஃப்ளேவர் இருக்க வேற லெவலாக இருக்கும். தக்காளி வந்து எப்பயுமே நீங்கள் வந்து எந்த கிரேவி செஞ்சாலுமே நல்லா பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, காயாக நீங்கள் எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்ல பழமாக நீங்கள் எடுத்துட்டீங்களாக்கும் இந்த சின்ன வெங்காயமும் இந்த தக்காளியும் சேர்ந்து இந்த தக்காளி வந்து பேஸ்ட் ஆகும்போது இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்ந்து நீங்கள் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். தக்காளியை பொறுத்தவரையுமே வந்து இந்த நாட்டு தக்காளி சொல்லுவோம்ல, அது வந்து பவிக்கிற ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து இந்த ஆப்பிள் தக்காளியை விட இந்த நாட்டு தக்காளி வந்து ருசி இருக்கும். நாங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நாட்டு தக்காளி மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வந்து சத்துக்களும் ரொம்ப நிறைந்ததாகவே இருக்கும். இந்த கிரேவி நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தக்காளி பார்த்துருப்பீங்கள்ல, இவ்வளோ தான், இந்த குவான்டிட்டி போதுமானது. இப்போ ஒரு பெரிய தக்காளி சைஸாக இருந்தாலும் ஒரு மூணு தக்காளி நமக்கு போதுமானது. ரொம்ப ஒரு டேஸ்ட்டான இந்த கிரேவி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம இந்த ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ்ஷாக தான் இருக்கும் இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லித்தரேன். நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து சீ ஃபுட் நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் சமைச்சு பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு அரோமா உங்களுக்கு இருக்கும். தேங்காயுடைய வாசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் வரல ஒன்றா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டோன்னே ஸ்மெல்லில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு அரோமா கிடச்சிருக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த சின்ன வெங்காயத்துக்குள்ள டேஸ்ட் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நம்ம சட்னி செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது வெங்காய சட்னி சொல்லுவோம்ல, நம்ம சின்ன வெங்காயத்தை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவு நல்லா நம்மளுக்கு வந்து இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வீடியோவில் பேசுனா பேசுறது கிடையாது. இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம், ரெண்டுமே சேம் ரேஷியோ தான். இஞ்சி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதே அளவு வந்து பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ 50 கிராம் இஞ்சினா 50 கிராம் பூண்டு, அந்த மாதிரி கணக்கு. இதுக்கு நம்ம வந்து 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ அதை நம்ம சேர்த்தாச்சு, ஏன்னா இந்த இறாலுக்கு வந்து போதுமானது. இதோட நம்ம காரத்துக்காக நம்ம வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி நாங்கள் எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதாவது நம்ம சின்ன ஸ்பூன் நாங்கள் போடுறோம், இது கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துடும். ஸோ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். காரம் நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மிளகாத்தூள் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பாவைக்கு போகிற தூள் என்ன நம்ம தூள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மீன் மசாலா தூள் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம்ல, அது அதுலேயுமே காரம் இருக்கும்.
ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரம் பிடிக்கினா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இறால் நம்ம சேர்த்துக்கலாம். இறால் பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்ம கிரேவியில் போட்டோடனே கொஞ்ச நேரத்தில் இது நல்லா சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவு இதானதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்ன மசாலா நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மசாலா தான். இந்த மசாலா ரேஷியோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கறி குழம்புக்கு சேர்க்கக்கூடிய மசாலா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் தான் இது. இது நம்ம வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2.5 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு மசாலா தூள், அதாவது குழம்பு மசாலா வந்து மீன் மசாலா பார்த்திங்களா, அதாவது மீன் குழம்புக்கு நம்ம அரைக்கக்கூடிய மசாலா, அந்த மசாலா நம்ம ஹோம் மேட் மசாலா இது. இது நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோ அது ஒரு 2.5 ஸ்பூன், இது ஒரு 2 ஸ்பூனுங்கிறது போதுமானது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரேஷியோ இதுக்கு போதுமானது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு லேசாக நம்ம தண்ணி கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு நம்ம வந்து இப்போ போட்டோம்னா நல்லா சார்ந்துடும். அந்த மசாலா எல்லாம் வதங்கி வர்றதுக்கு இந்த உப்பு எல்லாம் சார்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இறாலில் வந்து நேச்சுரலாகவே வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி நம்ம வந்து கம்மியாகவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம கொதிக்க வைக்கும்போது இறாலில் இருந்துமே நிறையா தண்ணி வந்து விடும். தண்ணி விட்டுச்சுனாக்கும் நம்ம நிறையா தண்ணியை ஆட் பண்ணுறோம்னா அது வந்து ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம நினச்ச மாதிரி இந்த கிரேவி வராது. ஸோ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கொதிக்கும் போது கண்டிப்பாக இதுலேருந்து தண்ணி வந்து நிறையா வந்து விடும். எப்படி வந்து மட்டனில் தண்ணி விடுமோ அதே மாதிரி ராலையுமே அதிகமாக வந்து தண்ணி விடுங்க. இன்னும் ஓரளவு நல்லா நமக்கு வெந்து வரணும். அதுக்காக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் அது வந்து வெந்தாலே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடும். ஓரளவு இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். அதில் இறாலில் உள்ள தண்ணி எல்லாமே இறங்கி அதுக்கப்புறம் நல்லா வத்தியிருச்சு. இந்த கிரேவி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அழகான பிரான் கிரேவிக்கு நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வேறு லெவலுக்குனா சாப்பாடு சூடாக இருக்குது, ப்ரான் கிரேவியும் சூடாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வந்து லேட்டாக சாப்பிட்றதுக்கும் நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் ரொம்பவே டெம்டேட்டிங்காக இருக்குது எனக்கு இப்போ சாப்பிட்லாம் போல தோணுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ரான் பார்க்கும்போது ரொம்பவே ஜம்போ ப்ரான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பாருங்கள் உங்களுக்குமே சாப்பிட்லாம் போல ஆசையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களே சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேம் லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலில் யாரும் பார்க்குற மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு அன்னி வரைய இருக்குது. அது வரைக்கும் நன்றி. பாய் பாய்.